ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வெறும் ரெண்டே பொருள் வச்சு உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கிட்ட ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். இந்த ரவை பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை நல்ல பொடி ரவை தான். அடுத்து அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். நல்லா பால் திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம தோசை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கரலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கரலாம். அடுத்து இதோட டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும், ரொம்ப கொடகுடன் இருக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது. நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, இட்லி மாவு கூட கொஞ்சம் கட்டியாக இருக்கும், தோசை மாவு பதம் தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கரலாம். பாருங்கள் சூப்பராக கரைச்சி நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். பொறிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம முறுக்கு பிழிவு இல்லையா உரல், எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும். அந்த உரலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்து அந்த உரலில் இந்த மாவு ஊற்றிடலாம். நம்மளுக்கு குட்டி குட்டி ட்ராப்பாக விழும்போது நமக்கு நல்ல பூந்தி ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்ல பூந்தி கணக்காக பொரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெயை நல்லா காய விட்டு போடுங்க, அப்போ தான் நமக்கு மாவு விழுகவும் டக்குன்னு பொரிஞ்சு மேலே எழும்பி வரும். இல்லைன்னா அப்படியே போய் உறைஞ்சு ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு நமக்கு நல்லா தெரியாது. பாருங்கள் சூப்பராக இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவையும் நம்ம பண்ணிடலாம். அடுத்து இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கிட்ட வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸுமே இதில் சேர்க்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ காரப்பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருந்தது. இப்போ பாருங்கள் நம்ம பொரிச்ச வேர்க்கடலையும் பூந்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு ஆசையாக எடுத்து கொடுக்க வேண்டியதாக, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாலோ டீயோ காஃபியோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.